இருபத்தி எட்டாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழர் தன்னுரிமை கட்சி சார்பாக எல்லை போர் மறவர் பெருமக்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு தமிழர் தன்னுரிமை கட்சி சார்பாக நடைபெறுகிறது. வீர வணக்கம், வீர வணக்கம். எல்லை போர் மீட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ்நாடு அமைய காரணமா இருந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஐயா மாப்பசிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். குமரி தந்தை மாசலுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பாப்பாசுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிவழி மாநிலம் அமைய காரணமான தியாகிகளுக்கு வீர வணக்கம். விழாவினை முன்னிட்டு இங்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் தமிழ் தன்னுரிமை கட்சி சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று ஐயா பாவலர் மு ராமச்சந்திரன் அவர்களின் தமிழில் ஒருங்கிணைக்கின்ற அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அன்புடைய தமிழ் இன மக்களுக்கு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு சார்பிலும் தமிழர் தன்னுரிமை கட்சியின் சார்பிலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு 68வது ஆண்டு இந்த தமிழ் மாநிலம் தனி தமிழ்நாடு தனி மாநிலமாக தமிழ் மக்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு திருநாள். இந்த நாளை தமிழர்கள் அனைவரும் தங்களுடைய உள்ளத்திலே வீட்டிலே மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ வேண்டும். ஏனென்றால் நாடு இல்லாத ஒரு இனம் அநாத இனம். இரண்டு கண்களையும் உடைய இந்த தமிழினம் நமக்கென தனி மாநிலம் இருக்கின்றது, நமக்கென தனி மொழி இருக்கின்றது, தமிழ் மொழி. உலகம் எங்கும் வாழ செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுடைய நோக்கம். இந்த மண் இல்லாமல் நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. எந்த மண்ணை பார்த்தாலும் அது அந்த மொழியினுடைய இனத்தினுடைய மண்ணாக இருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாத தமிழர்களுக்கு எதிரான கருத்துகள் திணிக்கப்படுகின்றன. தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கமிட்ட சோமசுந்தர பாரதியார் அவர்களையெல்லாம் இன்றைக்கு வணங்குகின்றோம். தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாயென்று கும்பிடடி என்று பாப்பா என்று பாடிய பாரதியை வணங்குகின்றோம். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழன்தான், இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்தான் என்று மொழிந்த பாரதிதாசனுடைய திருக்கரங்களை பற்றி நடக்கின்ற ஒரு பெரும் கூட்டம்தான் அதனுடைய விதைதான் இன்றைக்கு ஐயா சிலம்பு செல்வர் அவர்களுடைய சிலையின் முன்னாலே கூடியிருக்கின்ற கூட்டம். இந்த மாப்போசி அவர்களுக்கு என்று தனி சிறப்பு உண்டு. அவர் இந்திய தேசியம் பேசிய காங்கிரஸ் கட்சியிலே இருந்தார். காங்கிரஸ் கட்சியிலே இருந்த மாப்போசி அவர்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய எல்லைகள் பெரும் பகுதியாக போவதைக் கண்டு கொதித்து எழுந்து அந்த காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி வெளியே வந்தவர். வெளியே வந்து தமிழ் அரசு கழகம் என்று ஒரு கட்சியை தனியாக தொடங்கினார். அந்த கட்சியை தொடங்கி தமிழர்களுக்கென தனி நாடு தனி மண் இருப்பதை தமிழர்களுக்கெல்லாம் உணர்த்தினார். அதற்கு முன்னால் இருந்த பல பேருக்கு தென்னாடு முழுதும் தமிழ்நாடு தான் என்ற நினைப்பு இருந்தது. ஆனால் அந்த தமிழ்நாடு என்ற நினைப்பை கொதித்து சூடேற்றி விளக்கேற்றி ஒரு தீபமாக ஏற்றி போராடிய ஒரு தலைவர் ஐயா மாப்போசி அவர்கள்தான். தெலுங்கர்கள் தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கின்ற சென்னையை கேட்டபொழுது நாங்கள் தலையை கொடுத்தாவது தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கின்ற சென்னையை காப்போம் என்று உறுதிமொழி செய்தார். தமிழ்நாடு இன்றைக்கு சென்னையை தலைநகரமாக கொண்டிருப்பதற்கு ஐயா மாப்போசி போன்றவர்களுடைய நிலைப்பாடு மிகவும் அருமையானது. அவர் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இதையும் இழந்துவிட்டிருப்போம், தமிழ்நாட்டினுடைய தலைநகரையும் அண்டை மாநிலமாக இருக்கின்ற ஆந்திரத்திற்கு பறிகொடுத்து விட்டிருப்போம்.
ஆனால் அந்த பொழுதெல்லாம் பேசாத திராவிடம், அப்பொழுதெல்லாம் தமிழர்களுக்கு குரல் கொடுக்காத திராவிடம், மாநில பிரிவினையின் போது பேசாத திராவிடம், மாநில மக்களுடைய உரிமைகளை எதையும் பேசாத திராவிடம், நாம் தனி மாநிலமாக அமைந்த பின்னால் இந்த மண்ணை அபகரிக்கும் நோக்கோடு வந்தவர்கள் தமிழ்நாட்டில் திராவிடம் என்று பேசி எழுந்தார்கள். இன்றைக்கு 60 ஆண்டுகள் ஆகப் போகின்றது. இன்றைக்கு திராவிடத்தை பார்த்தால், தமிழ்நாட்டை பார்த்தால் இது தமிழ்நாடு தானா என்ற கேள்வி எழுகின்ற நிலையில் இன்றைக்கு திராவிடம் தமிழர்களை கொண்டு வந்து நடுத்தருவிலே நிறுத்திவிட்டது. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற வணிகங்கள் தமிழர்களுடையதாக இல்லை. தமிழ்நாட்டிலே வருகின்ற முதலாளிகள் தமிழர்களாக இல்லை. தமிழ்நாட்டிலே படிக்கின்ற படிப்புகளெல்லாம் தமிழாக இல்லை. தமிழ்நாட்டினுடைய உயர்நீதி மன்றத்தினுடைய பெயர் கூட தமிழிலே இல்லை. மெட்ராஸ் ஹைகோர்ட் என்று சொல்லுகின்றார்கள். இந்த திராவிட கட்சிகளிடம் விட்டதால் தமிழர்கள் இன்றைக்கு அடிமைப்பட்டு போய்விட்டோம். தமிழ் இனம் இன்றைக்கு உரிமை இல்லாத ஒரு அடிமை இனம். தமிழை கேட்டால் படிக்க முடியாது. தமிழிலே ஒரு சட்டத்தை எழுதுவது கிடையாது, வெளியிடுவது கிடையாது, அச்சிடுவது கிடையாது. தமிழ் மொழிக்கென்று உலக தமிழ் மாநாடு நடத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு. மொழிக்கென்று மாநாடு உலக அளவிலே நடத்தியவர்கள் தமிழர்கள். உலக தமிழ் மாநாடு எங்கே போனது என்று தெரியவில்லை. எல்லாவற்றிலேயும் அரசியல், எல்லாவற்றிலேயும் கட்சி, எல்லாவற்றிலேயும் தன்னுடைய பெயரை முன்னிறுத்தி தமிழையும் தமிழர்களையும் கெடுத்த திராவிட கட்சிகளையெல்லாம் ஒழிந்து போக செய்வதுதான் தமிழர்களுடைய முதல் நோக்கம். ஆனால் அந்த பிழையிலே ஐயா மாப்போசி அவர்களும், ஐயா ஆதித்யநாத் அவர்களும் அன்றைக்கு 67ஆம் ஆண்டிலே நடந்த பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சியோடு இணையாமல் போயிருந்தால் இன்றைக்கு திராவிட கட்சிகளுடைய ஆட்சியே வந்திருக்காது. தமிழர்கள் தலைவர்களாக இருக்கின்றவர்கள் செய்த ஒரு சிறு சிறு தவறுகளால் இன்றைக்கு நாடும் மொழியும் இல்லாத ஒரு இனமாக தமிழர்கள் இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை இல்லை. தமிழிலே எந்த விளம்பர பலகையும் இல்லை. என்ன, எங்கே பார்த்தாலும் ஆங்கில நாடா இது? நமக்கு என்ன இன்னும் விடுதலை வரவில்லையா? 1947ஆம் ஆண்டு விடுதலை நமக்கு கிடைத்ததா இல்லையா? இந்த தமிழ்நாட்டினுடைய பெயரை யாராவது தமிழர்கள் மொழிந்தால் அதை திராவிடர்கள் வைத்தார்களாம். 67ல் அதற்கு பின்னால் வந்து அண்ணா வைத்தாராம். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் என்று காங்கிரஸ்காரன் எந்த காலத்திலேயே வைத்துட்டான். 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் என்று வைத்தான். தமிழ்நாட்டில் தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற திராவிடம் நாங்கள் வந்த பின்னால்தான் தமிழ்நாடுன்னு பெயர் வச்சோன்றோம். இந்த கேடுகளை எல்லாம் விளக்குவதற்கு தமிழர்கள் முன்னின்று நடத்துகின்ற தலைமை இல்லாததுதான் காரணம். அந்த தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துகின்ற கடமை இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் இருக்கின்றது. இன்னும் நம்மை அறியாத பலருக்கும் இருக்கின்றது. நாம் சாதியால் மதத்தால் வேறு வேறு என்று பிரித்து தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் அடிமைகள் போல, தமிழர்களுக்கு எந்த பங்கீடும் இல்லை, எல்லாம் இலவசம் 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 இலவசத்தில் அடிக்கின்ற கொள்ளைகளை யாரும் கணக்கு கேட்க முடியாது. தமிழ்நாட்டில் திட்ட வழி செலவுகள் இதுவரையிலே எதுவும் கிடையாது. இந்த திட்ட வழி செலவு இல்லாமல் போவதால் தமிழ்நாட்டு மக்கள் படித்தும் ஏழைகள், படித்தும் வேலை இல்லாதவர்கள், படித்தும் நிலம் வைத்திருந்தும் இன்றைக்கு கூலிக்காரர்களாக இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை எல்லாம் வடநாட்டிலே இருந்து கொண்டு வந்து போடுகின்றார்கள். இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் ஜாதி வழியாக பேசுகின்றவர்களுடைய கையை பிடித்து நடப்பதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். நமர்களுக்கு ஜாதி இருக்கட்டும், மதம் இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் ஏற்ற தாழ்வு இல்லாத சமமான ஒரு சமுதாயத்தை நாம் படைக்க தமிழ் தேசிய உணர்வு எடுத்து தமிழர்களோடு தமிழர்கள் தோள் கொடுத்து நிற்க வேண்டும். நம்மை பிரித்து பிரித்து நமக்கு எதுவும் இல்லாமல் செய்கின்ற திராவிடத்தையும் இனி பேசுகின்ற வடநாட்டு அரசியல்களையும் புறக்கணித்து தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொன்ன ஒரு தமிழ் நிலத்தினுடைய அச்சாணியாக இருக்கின்ற தமிழர்களுடைய இலக்கியங்களை, தமிழ்நாட்டினுடைய எழுத்தாளர்களை, ஓவியர்களை, கலைஞர்களை, கவிஞர்களை, படைப்பாளிகளை, பேராசிரியர்களை முன்னிறுத்துகின்ற கடமை இன்றைக்கு தமிழர்களுக்கு வந்திருக்கின்றது. அதற்கு ஒரு உறுதிமொழி ஏற்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு நம்முடைய இந்த சிறு மாநிலம், பாதி
தமிழ்நாட்டினுடைய மாநிலம் தென்னாடு முழுவதும் தமிழ் பேசுகின்ற நாடு. ஆனால் அதை குறைத்து குறைத்து ஒரு கால் பங்கு இடத்தை மட்டும் தமிழ்நாடு என்று வைத்து இதுவே போதும் என்று பேசுகின்ற திராவிடத்தை மறுத்து திராவிடத்தை ஒழித்து தமிழர்கள் தமிழ் தேசியம் என்று ஆள எழுந்து நிற்க உறுதியேற்கின்ற நன்னாளாக இந்த மாநிலம் அமைவதற்கு உயிர் கொடுத்த நம்முடைய பழம்பெரும் தலைவர்கள் சங்கரலிங்கனால் போல போன்றவர்கள் 65 நாட்கள் உண்ணாது உணவின்றி நீரின் நீர் பருகாது தன்னுடைய உயிர் மூச்சை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் நிலத்திற்கும் கொடுத்த பல்வேறு ஆயிரக்கணக்கானவர்கள் இன்றைக்கு கன்னியாகுமரி நம்முடைய மாநிலத்திலே இணைந்ததற்கு 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். அன்றைக்கு இருந்த பட்டம் தானு பிள்ளை முதலமைச்சராக இருந்து கொண்டு அவர் துப்பாக்கியால் தமிழ் நிலத்தோடு நாங்கள் இணைவோம் என்று பேசிய தமிழர்களை சுட்டு கொன்றார்கள். ஆனால் தமிழர்களுக்கு அதுவெல்லாம் நினைவிலே இல்லை. வெறும் சினிமாக்காரர்களை பார்த்து சினிமாக்காரிகளுடைய கூத்துகளிலே ஆடி சினிமாக்காரங்களை தலைவர்களாக ஏற்று சினிமாக்காரர்கள் பின்னால் போய் தமிழினம் அழிந்து விட்டது. இன்றைக்கு தமிழினம் வாழ நாம் எல்லாம் உறுதியளிக்கின்ற ஒரு நாளாக அதற்காக உயிர் கொடுத்த ஆலங்காட்டு திருவாலங்காட்டு கோவிந்தசாமி முதற்கொண்டு பல்வேறு உயிர்நீத்த தியாகிகளுக்கு நாம் நம்முடைய நன்றி கடனை வணக்கமாக வாக்கொள்வதிலே மிகவும் பெருமை கொள்கின்றோம். இந்த நாடு எங்கள் நாடு, எங்களுடைய மண். எப்படி எங்களுடைய வீடு எங்களுடைய ஊர் என்று நாம் பேசுகின்றோமோ அப்படி இந்த மண் நம்முடைய தாய் நிலம், தமிழ் நிலம். இந்த நிலம் வாழ இன்றைக்கு உறுதியேற்கின்ற திருநாள். இதனை இனி விழாவாக தமிழ்நாடு அரசு கொண்டாட வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்காக ஒரு நாளை ஒதுக்க வேண்டும். தமிழ்நாடு தமிழருக்கே என்றவர்களுடைய புகழையெல்லாம் பேச வேண்டும். தமிழ்நாடு உயர்ந்தால்தான் தமிழன் உயர்வான், தமிழன் உயர்ந்தால்தான் தமிழ்நாடு உயரும் என்பதை நெஞ்சிலே நிறுத்தி நிலைபெறுத்தி நாம் எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லி வணங்கி மகிழ்கின்றோம். இந்த மண்ணிற்காக உழைத்த, இந்த மண்ணிற்காக தங்களுடைய உயிர் பொருள் ஆவி மூன்றையும் தந்த, தன்னுடைய எழுத்து பேச்சு அனைத்தையும் இந்த மக்களுக்காக அளித்த அனைவருக்கும் அவர்களுடைய பாதங்களை திருவடிகளை தொட்டு வணங்கி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் அதே போன்று இன்றைக்கு உயிரோடு இருக்கின்ற மொழி இனப்போர் தமிழம் எல்லைகள் மீட்பு போராளிகளுக்கு எங்களுடைய கரங்களை தலை தாழ்த்தி வணங்கி அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற பல்வேறு கட்சி அமைப்பாளர்கள் உடன்பிறப்புகளுக்கெல்லாம் எங்களுடைய தமிழர் தன்னுரிமை கட்சி சார்பிலே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வாழ்க செந்தமிழ், வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய தமிழ்நாடு, வாழிய தமிழ்நாடு, வாழிய தமிழ்நாடு. வணக்கம், வணக்கம். தமிழக வரலாற்றிலே சாதித்த ஒரு தலைவர் என்றால் அவர் சிலம்பு செல்வர் மாபோசி அவர்கள் ஒருவரே ஆவார்கள். மற்றவர்களெல்லாம் பேசி சென்றிருக்கிறார்கள், எழுதி சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சாதனையை நிகழ்த்தினார் என்று ஒரு தலைவரை குறிப்பிட வேண்டுமானால் அது சிலம்பு செல்வர் மாபோசி அவர்கள் ஒருவர்தான். அவரால் தான் இன்றைய தமிழகம் அமைந்திருக்கிறது. அக்கா அக்கா என்று அலறுகிறாய் கிளியே, அக்கா வந்து வாங்கி கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடுவார். அதை போல இந்த தமிழ்நாட்டை, ஏன் தமிழ் ராஜ்யம் என்று கூட ஒன்று இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அகண்ட தமிழகம் அமைய வேண்டும் என்று முதலிலே குரல் கொடுத்தவர் எங்களுடைய ஐயா மாபோசி அவர்கள் ஒருவர். அவர்தான் ஏன் என்று கேட்டால், இன்றைய தமிழகம் 54,000 சதுர கற்களை கொண்டது. இதை போல இன்னொரு தமிழகம் நம்முடைய அண்டை மாநிலங்களிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவிகுளம் பீர்மேடு நெய்யாற்றின்கரை நெடுமன்காடு உடும்பன்சோலை கொச்சின் சுத்தூர் உட்பட இன்றைக்கும் கூட கேரளாவிலே 9 தமிழ் தாலுகாக்கள் இருக்கின்றன. அதை போலவே புத்தூர் சித்தூர்
பலமனேறி என்று 9 தமிழ் தாலுகாக்கள் இன்றைக்கு ஆந்திராவிலே இருக்கிற அகப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நெல்லூர் மாவட்டமும் கடப்பை மாவட்டமும் தமிழக மாவட்டமாகும். அந்த மாவட்டங்கள் இன்றைக்கு ஆந்திராவிலே அகப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை போல இன்றைக்கு கர்நாடகத்தினுடைய தலைநகராக இருக்கிற அந்த பெங்களூர் இருக்கிறதே, 65 விழுக்காடு இன்றைக்கும் கூட தமிழர்கள் வாழுகின்ற ஒரு நகரம். அது இன்றைக்கு கர்நாடகாவினுடைய தலைநகரமாக இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே இருக்கிற கொள்ளேகாலம் மிக பொன்கொடிக்கும் பூமி. அந்த கொள்ளேகாலம் தாலுகா கூட இன்றைக்கு கர்நாடகத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் கொள்ளேகாலத்திலே இருக்கிற மாதேஸ்வரன் மலையிலே உள்ள மாதேஸ்வரன் கோவிலிலே சிவபெருமான் குடியிருக்கிறார். இன்றைக்கும் ஓசூர் மாவட்டத்திலே, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே, சேலம் மாவட்டத்திலே அதிகமாக மாதேஸ்வரன் மாதவன் என்ற பெயரை கொண்டவர்கள்தான் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் அந்த கோவிலும் கொள்ளேகால் மாவட்டமும் இன்றைக்கு கர்நாடகாவிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையையெல்லாம் மாற்ற வேண்டும், அகண்ட தமிழகம் அமைய வேண்டும் என்று குரல் கொடுத்தவர், அதற்காக பாடுபட்டவர் எங்களுடைய சிலம்பு செல்வர் மாபோசி ஒருவர்தான் ஒருவர்தான் என்றால் அது மிகையாகாது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தியாகராய நகரிலே சென்னையிலே நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த சென்னையை காத்தவரும் மாபோசி அவர்கள் ஒருவர்தான். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பேன் என்று சபதமிட்டார். இல்லையென்றால் அன்றைக்கு தலைமை அமைச்சராக இருந்த நேரு பண்டிதர் ஆந்திரா மொழிவழியிலே பிரிக்கப்பட்ட போது ஆந்திராவினுடைய தலைநகராக சென்னையையும் அவர் சேர்த்திருந்தார், நேரு பண்டிதர். அதனை போராட்டங்களின் மூலம் வாபஸ் பெறச் செய்தவர் எங்களுடைய சிலம்பு செல்வர் மாபோசி அவர்களாவார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசியலிலே முதன் முதலாக இலக்கியத்திற்கென்று ஒரு மாநாடு நடத்தியவர். தமிழரசுக் கழக மாநாடுகளிலே முதல் நாள் சிலப்பதிகார மாநாடு நடைபெறும். ஏன் சிலப்பதிகார மாநாடு நடைபெறுகிறது என்றால், சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே நீதியை நிலைநாட்டி சேர நாட்டிலே பத்தினி தெய்வமாக இருந்த கண்ணகியினுடைய வரலாற்றை சிலப்பதிகாரமாக கொண்டு தமிழ் மூவேந்தர்களுடைய வரலாற்று சிறப்புகளையெல்லாம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே தான் புதிந்து வைத்தார். எனவேதான் அந்த சிலப்பதிகாரம் தமிழ் தேசிய குடிமக்கள் காப்பியம் என்று மாநாடு நடத்தியவர் மாபோசி அவர்களாவார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு தமிழனும் நன்றியுள்ளவனாக இருந்தால் மாபோசி அவர்களை நினைக்கவும் அவர்களை வணங்கவும் வேண்டும் என்று வாழ்க மாபோசி, ஓங்குக மாபோசி புகழ் என்று கூறி அமைகிறேன். வணக்கம். என்னுடைய பெயர் சென்னம்மாள். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிட்டுருக்கேன். இந்த தன்னுரிமை இயக்கம் சார்பாக இன்றைக்கி தமிழர் திருநாள், இந்த திருநாளை வந்து மூத்தவங்க எல்லாரும் கொண்டாடினாங்க. குறிப்பாக இன்றைய காலகட்டங்களில் இன ரீதியான ஒரு உணர்வு, மொழி ரீதியான உணர்வு இன்றைக்கி எல்லோரும் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு மூலையில் தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொன்று சொல்ல போனால், இந்த திருநாள் நாங்கள் கொண்டாடுறது அடுத்த தலைமுறைக்கு இந்த மூத்தவங்களாம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாப்போசி ஐயாவிற்கு மரியாதை செலுத்துகிற இதே காலகட்டங்களில் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு எங்கள் மண்ணுக்காகவும் எங்கள் வாழ்வுக்காகவும் நாங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு இந்த முன்னோர்கள் முன்னெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தமிழுக்காகவே, தமிழ் போராட்டத்துக்காகவே அப்படின்னு சொல்கிறேன். நான் தமிழன் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொருத்தரும், என் மண், என் இனம், என் மொழி, நான் பேசலைன்னா யார் பேசுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மொழி உணர்வை, இன உணர்வை தூண்டுற இந்த மூத்தவங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் பல தியாகங்கள் பண்ணி உயிர் தியாகம் செய்தவங்களுக்காக தான் இந்த நாளை நம்ம நன்றி கூறுறோம். ஆனால் வளரும் சமுதாயத்தில் வாழ்கின்ற இந்த நொடி பொழுதில் எங்களுக்கு முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிற மூத்த தமிழ் அறிஞர்களுக்கு இந்த நாளை நன்றியோட வாழ்த்துக்களையும் கலந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரு தமிழ் உணர்வாளன், என்னுடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி, பேசுகிறேன். என்னுடைய
நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. சில கருத்துக்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது தமிழ்நாட்டில் தமிழர் என்ற உணர்வு குறைந்து வருவதாக ஒரு தோற்றம் நிலவுகிறது. அது அந்த விழிப்புணர்ச்சியை குறைய அந்த குறையை நிவர்த்தி செய்ய நம்மளால் முடிந்த வரைக்கும் போராட வேண்டும். அதுக்காக என்னுடைய பங்கு, நானும் தமிழன் என்கிற முறையில் என்னுடைய பங்குக்கு சில கருத்துக்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் குறிப்பாக தமிழகத்தில் மத்திய அரசு அலுவலகங்களிலோ பேங்குகளிலோ புகைவண்டி நிலையங்களிலோ சென்று பார்த்தால் தமிழ்நாட்டுக்காரர்கள் பணிபுரிய மிக மிகவும் குறைந்து விட்டது. புகைவண்டி நிலையத்தில் டிக்கெட் கொடுப்பவர் தமிழ் மொழி தெரியாமல் வேலை செய்தால் படிக்காத பாமர மனிதன் எப்படி அவர்களிடம் கேட்க முடியும்? இந்த மாதிரி ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது. இதை இதை தமிழக மக்கள் நன்கு உணர்ந்து இதற்கு நம்மளுடைய எதிர்ப்பை இப்பொழுது தெரிவிக்க வேண்டும். காலம் கடந்து விடவில்லை. அதிக தாமதித்தால் தமிழர்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும். குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் கர்நாடக அரசு ஆர்டர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. என்ன பிறப்பித்திருக்கிறது? 90% கர்நாடகக்காரர்கள் வேலை, மீதி 10% மற்ற மாநிலத்தார்கள் வேலை. அந்த ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு முக்கியமான கருத்தை தமிழக அரசு இதுவரை தமிழ்நாடு செய்யவில்லை. இதற்கு எந்த கட்சியும் போராடவில்லை. தமிழகத்தில் பணிபுரிபவனுக்கு தமிழகத்தில் தான் வேலை 90% கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதியை இனியாவது விழிப்புணர்ச்சியை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். அதை நம்ம தெரிந்த நான் சொல்லுகின்ற இந்த கருத்தை உங்களுக்கு முடிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் சொல்லி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துங்கள். இதுதான் இன்றைக்கு சொல்ல விரும்பிய கருத்து. வணக்கம். மாப்போசி ஐயா அவர்களுடைய அதற்கு சிறப்பாக பணியாற்றியவர் மாப்போசி ஐயா அவர்கள். ஆனால் இன்று அவர் நம்மிடம் இல்லை. அதனால் அவர் விட்ட பணியை நாம் தொடர வேண்டும். நன்றி. வணக்கம். எனது பெயர் ஞானதுரை. நான் செங்கல்பட்டு மாவட்ட தலைவராக தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத் சந்திரபவார் அமைப்பில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் இந்த தமிழகம் அமைந்த 68வது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். மாப்போசி ஐயாவுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கின்றேன். இந்த வாய்ப்பை நான் என் வாழ்வில் பெரியதென கருதுகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த ஐயா ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். மேலும் தமிழக அரசு இவ்வாறான தமிழ்நாடு அமைய பாடுபட்ட தமிழ் உணர்வு மிக்க அனைவரையும் மதித்து அனைவருக்கும் ஒரு நல் விழாவாக பொது விழாவாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். இதை தவிர்த்து நமது முன்னோர்களே நமக்கு காட்டவில்லை என்றால் வேறு யார் நமக்கு எடுத்து காட்டுவது? அந்த நிலை நம் தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இதை தமிழக அரசு இதனை வளரும் தலைமுறையினருக்கு இவ்வாறான விழாக்களை எடுத்து அதனை வளரும் தலைமுறையினருக்கு எடுத்து காட்ட வேண்டும். இதை நான் வலியுறுத்துகிறேன். அடுத்தபடியாக தமிழகம் தமிழகம் என்று தமிழகத்தை நாம் உயர்த்த பாடுபடுகின்றோம். ஆனால் தமிழ் மக்களின் நிலையை நாம் சீர்தூக்குவதிலே மிகவும் கேள்விக்குறியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்நிய நாடு முதலீடு செய்ய அந்நிய நாட்டின் நிறுவனங்கள் தமிழகத்திலே முதலீடு செய்ய நாம் வரவேற்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. ஆனால் எத்தனை சதவீதம் அந்த பணியிடங்கள் தமிழக மக்களுக்கு வழங்கப்படுகின்றது? அந்த நிறுவனத்தை சுற்றியிருக்கின்ற மக்களுக்கு, சமுதாய மக்களுக்கு எத்தனை சதவீதம் வேலைவாய்ப்புகள் அளிக்கப்படுகின்றது என்பதை தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும். அதனை வெளிச்சம் காட்ட வேண்டும். வெளிமக்களுக்கு, மக்கள் மத்தியிலே இத்தனை சதவீதம் இந்த நிறுவனம் வந்தது, இந்த நிறுவனத்திலே இத்தனை பணியாளர்கள், இந்த பகுதியை சுற்றியுள்ளவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை எடுத்து காட்ட வேண்டும். அவ்வாறாக இதுவரையிலும் இந்த ஒரு 15 வருடங்களாக எந்த ஒரு பிரைவேட் கம்பெனியும் சரி, டயர் 1, டயர் 2, டயர் 3 இந்த நிறுவனங்களிலே எங்கும் பணியாளர் நம்முடைய நிரந்தர பணிக்கென ஆட்கள் எடுப்பதில்லை. நிரந்தர பணிக்கென்றே இப்பொழுது பணியமர்த்தப்படுகின்றார்கள். இதுவே ஒரு புறக்கணிப்பு. இதையெல்லாம் இது நமக்கு விடுதலைக்காக போராட்ட தியாகிகள் நமக்கு பல்வேறு ஆங்கிலேயர்களிடமிருந்து போராட்டத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இன்று வளரும் அரசியல்வாதிகளிடமிருந்து நாம் விடுதலையை நம் மக்களுக்கு நாம் தரக்கூடிய அந்த அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம்.
முதலீடு முதலீடு என்கின்றோம். முதலீடு செய்பவர்கள் முதலீட்டாளர்களாகவே வளர்கின்றார்கள். அதில் பணிபுரிபவர்கள் வாழ்வு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இதனை அரசு கருத்தில் கொண்டு வளரும் தலைமுறையினர் இனியாவது விழித்து கொள்ளட்டும். எந்த ஒரு நிறுவனம் வந்தாலும் அதில் தமிழக மக்கள், தமிழக மாணவர்கள், தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உறுதிப்படுத்திட வேண்டும் என கூறி இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.